பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த பதவி உயர்வு கிடைக்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கோபுர தரிசனம் பார்க்குறத நல்லது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் கோபுர தரிசனம் பார்க்குறது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடிமர வழிபாடு பண்ணுறது பெரிய சிறப்பு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் கொடிமரம் எந்த தெய்வத்துக்கான வழங்கலாம், கொடிமர வழிபாடு. அதே மாதிரி கோபுர வழிபாடு, இதை தாண்டி ஸ்பெஷலாக பதவி உயர்வு கிடைக்க பைரவர் வழிபாடு, பதவி உயர்வு கிடைக்க அல்லது பதவியே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு அப்படிங்கிறவங்க பதவி கிடைக்க பைரவர் வழிபாடு செவ்வாய்க்கிழமையும், முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமையும், மலை மீது உள்ள முருகன் வழிபாடு, மலை மீது உள்ள பைரவர் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் செய்ய பதவி சம்மந்தமான பிரச்சனைகள் எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் அது அத்தனையும் நீங்கும். அதுக்கடுத்து பெரும்பாலும் சொல்லுவாங்க பவளமல்லி, அதனால் பவளமல்லின்னு சொல்லுவோம், அல்லது பவளம் ஸ்டோன் வலது கையில் மோதிர வரலாம் போட்டுக்க பதவி சம்மந்தமாக எதாவது தொந்தரவு இருந்ததுன்னா அது கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம வேப்ப மரத்திற்கு பதவி உயர்வு கிடைக்கணுங்கிறவங்கெல்லாம் வேப்ப மரத்துக்கு 9 குடம் தண்ணி 9 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து எடுத்து ஊற்றுனா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இதெல்லாம் எளிமையான பரிகாரம். இதை தாண்டி இந்த பதவி உயர்வு கிடைக்க இன்னும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது. கையில் சிவப்பு கலர் கயிறு கட்டிக்கிறது, இந்த மாதிரி சொல்லலாம், காப்பாரில் ஒரு ரிங்கு போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து பதவியை நம்மளை காப்பாற்று இருக்கிற பதவியில் பிரச்சனை இருக்குனாலும் அவங்களும் இதெல்லாம் பயன்படுத்தலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.